നമസ്കാരം. 2020 വർഷത്തിന്റെ നാട്യാമൃത മന്ഥൻ എന്നിങ്ങനെ തുടർ ഉറൈ നിഘഴ്ചിയിൽ பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை தந்த முனைவர் நடன கலைஞர் லட்சுமி ராமசுவாமி அவர்களுக்கும் அவருடைய முத்ராலய அமைப்பிற்கும் என்னுடைய நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிம்மம் அல்லது சிங்கம் இந்திய கலாச்சாரங்களில் குறியீடாக எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை குறித்து உரையாட இருக்கிறோம். சிம்மம் அல்லது தமிழிலே சிங்கம் என்று வழங்கப்படக்கூடிய காட்டு மிருகம் என்றும் கானகத்தின் அரசன் என்றும் உலக மக்களால் வழங்கப்படுகின்ற அந்த மிருகமானது ஒரு முக்கியமான குறியீடாக உலகின் தொன்மையான நாகரிகங்களில் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளில் கலாச்சாரங்களில் கலை மற்றும் கட்டிடக்கலையில் ஒரு முக்கியமான இடத்தை கொண்டுள்ளது. இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. வேட்டையாடுகின்ற அல்லது சக உயிரினை வேட்டையாடி கொள்ளக்கூடிய மிருகமாக சிங்கம் இருந்தாலும் அது பழங்காலம் தொட்டே மனிதன் வியந்து மதித்த ஒரு ஆளுமை கொண்ட மிருகமாகத்தான் கருதப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் உலகின் தொன்மையான பல்வேறு நாகரிகங்களில் சிம்மம் ஒரு முக்கிய குறியீடாக தன்னுடைய இடத்தை பிடித்து கொண்டது. இந்த சிங்கம் ஒரு ஆளுமையின் ஒரு கம்பீரத்தின் ஒரு வீரத்தின் ஒரு குறியீடாக பழங்கால மனிதர்கள் கொண்டு தொடர்ந்து கருதப்பட்டு வருகிறது. நாகரிகம் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு சமூகம் தனக்கென மதங்களையும் கலாச்சாரங்களையும் பண்பாட்டு குறியீடுகளையும் உருவாக்கி கொள்ளும் காலகட்டத்தில் அந்த விலங்குகள் பறவைகள் மரங்கள் என்று எண்ணற்ற உயிரினங்களை அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ளும் கலாச்சார வழிபாட்டு சடங்குகளுக்குள்ளும் முக்கியமான குறியீடுகளாக மனித இனம் தொடர்ச்சியாக இந்த பயன்பாட்டினை கொண்டு வந்திருக்கிறது. சிங்கத்தை வெறும் வீரத்தின் கம்பீரத்தின் அடையாளமாக மட்டுமன்றி ஒரு ஞானத்தின் வெளிப்பாடாக கூட கருதக்கூடிய அளவிற்கு இந்த கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து நம்மிடையே புழங்கி வந்து கொண்டிருக்கின்றன. இன்று இந்தியாவில் இந்த உயர்ந்த கானகத்தின் அரசன் என்று வழங்கப்படக்கூடிய சிங்கமானது ஒரு பண்பாட்டு கலாச்சார மத குறியீடாக எவ்வாறு தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அறிய உள்ளோம். கிட்டத்தட்ட 32,000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது பழங்கற்கால காலகட்டத்திற்கு முன்பாகவே சிங்கங்களுடைய உருவங்கள் வரையப்பட்டிருப்பதை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். 15,000 வருடங்களுக்கு முன்பாக பழங்கற்கால காலகட்டத்திலே இந்த சிங்கங்களுடைய ஓவியங்கள் சிங்க இணை ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது ஜெர்மனியிலும் ஐரோப்பாவின் பல்வேறு இடங்களிலும் இந்த வரை கோடு ஓவியங்கள் கோட்டோவியங்கள் என்று கருதப்படக்கூடியவை கிடைத்திருக்கின்றன. ஆக 32,000 வருடங்களுக்கு முன்பாகவே மனித சமூகம் சிங்கத்தினை ஒரு முக்கியமான விலங்காக பார்த்து கொண்டிருக்கின்றது. அவை ஒரு முக்கியமான குறியீடாக ஆவதற்கு முன்பாகவே அவை மனிதனுடைய கவனத்தை பெற்ற விலங்காக ஆகியிருக்கின்றது. உருவத்திலும் கம்பீரத்திலும் குரலிலும் அதனுடைய தனித்துவம் மனிதர்களால் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அளவிலேயே இதனுடைய குறியீட்டுத் தன்மையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலக நாகரிகங்களின் பல்வேறு தொன்மங்களையும் நம்பிக்கைகளையும் மத சடங்குகளையும் தொடர்ச்சியாக ஆராய்ந்து வந்த அமெரிக்காவைச் சேர்ந்த அறிஞர் ஜோசப் கேம்பல் குறியீடுகளை பற்றிய தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் பொழுது, இந்த குறியீடுகள் அது எந்த கலாச்சாரமாக இருப்பினும் எந்த பண்பாட்டு புலத்தைச் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருப்பினும் குறியீடுகள் ஒரு நாளிலோ ஓர் இரவிலோ தோன்றுவது இல்லை. அது தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக மனித ஆழ்மனத்தில் உள்ள ஒரு அச்சத்தையோ ஒரு ஆச்சரியத்தையோ வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார். தொடர்ந்து மனித இனம் தான் கவனித்து வந்திருக்கின்ற இல்லை தங்களை அச்சுறுத்தக்கூடிய அல்லது தங்களை வியக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்ட எதுவாக இருப்பினும் அதை தம்முடைய கலாச்சார பழக்க வழக்கங்களுக்குள்ளே கொண்டு வர முயன்றிருக்கிறார்கள்.
அதிலே உலகெங்கிலும் உள்ள கலாச்சார மரபுகளில் சிம்மம் தன்னுடைய முக்கியமான இடத்தை இன்றும் பிடித்து கொண்டிருக்கிறது. 32,000 வருடங்களுக்கு முன்பு தொடங்கிய அந்த பழக்கம் இன்று உள்ள நவீன யுகத்திலும் அந்த சிம்மத்தின் மீது உண்டான ஆச்சரியமும் மதிப்பும் மனித இனத்திற்கு தொடர்ந்து இருந்தபடியே இருக்கின்றது, உயிர்ப்புடன் இருக்கின்றது. இந்தியாவில் சிம்மம் என்ற விலங்கு எவ்வாறு காணப்படுகிறது, தொடக்க காலத்தில் அது எவ்வாறு காணப்பட்டது, இதற்குரிய மூல இலக்கியங்கள், ஓவியங்கள் அவை குறித்தும் அந்த குறியீட்டு தன்மையின் தொடர்ச்சியான வளர்ச்சிகளை குறித்தும் நாம் சில மணித்துளிகள் உரையாட உள்ளோம். இந்திய இலக்கியங்களில் பழமையாக கருதப்படக்கூடியது வேத இலக்கியங்களே. இதில் ரிக்வேத இலக்கியம் மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. காலகட்ட அளவில் சற்று முன்பின் இருந்தாலும் கூட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு 2500 முதல் ஒரு 1500 வரையிலான காலகட்டம், அதற்கு பின்பு வந்த காலகட்டத்தை கூட அவர்கள் வேத காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் மிகவும் பழமையான இலக்கியமாக கருதப்படுவது ரிக்வேத காலகட்டம் அல்லது ரிக்வேத இலக்கியம். இந்த ரிக்வேதம் என்று வழங்கப்படக்கூடிய இந்த மாபெரும் இலக்கியத்திலே சிம்மத்தினுடைய இடம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 இடங்களுக்கு மேல் ரிக்வேத பாடல்களில் இந்த சிம்மம் கம்பீரத்திற்கு அடையாளமாகவும் ஒரு ஆளுமை திறனாகவும் வெளிப்படுகிறது. கடவுளர்கள் பலரும் சிம்மத்துடன் ஒப்பிடப்படுகிறார்கள். அக்னி சிம்மத்துடன் ஒப்பிடப்படுகிறான், ருத்ரன் சிம்மத்துடன் ஒப்பிடப்படுகிறான். இவ்வாறு கடவுளர்கள் கூட சிம்மத்தோடு ஒப்பிடப்பட்டு அந்த சிம்மத்தை ஒரு உயர்ந்த ஒரு குறியீடாக ஆக்குவதற்கான தொடக்கம் ரிக்வேத இலக்கியங்களிலே நிகழ்கிறது என்று நாம் கொள்ளலாம். அதர்வ வேதத்திலையும் சிம்மத்தை பற்றிய குறியீடுகள், சிம்மத்தை பற்றிய விவரணைகள் வெகுவாகவே காணப்படுகின்றன. இந்த வேத இலக்கியங்களிலே பல்வேறு மிருகங்கள் குறிப்பிடப்பட்டாலும் சிந்து சமவெளி நாகரிகத்தில், சிந்து சமவெளியில் காணப்படுகின்ற முத்திரைகளில் சிம்மம் இடம்பெறவில்லை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களுக்கு பின்னால் வந்த மற்ற இலக்கியங்களான புராண காலகட்டத்திலே பல்வேறு விதமான வடிவங்கள், இறை வடிவங்கள், குறியீடுகள், விலங்குகள், பறவைகளை பற்றிய விவரணைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது திருமால், மகாவிஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய நரசிம்ம அவதாரம் வெகு விவரணையுடன் பாகவத புராணத்திலே காணப்படுகிறது. அதாவது மனித உடலும் சிம்மத்தினுடைய தலையும் கொண்ட, முகமும் கொண்ட ஒரு வடிவம் கொண்டு திருமால் தன்னுடைய பிரியத்திற்குரிய பக்தனான பிரகலாதனை காக்கும் பொருட்டு அவனுடைய தந்தையை சிம்ம வடிவம் கொண்டு, நரசிம்ம வடிவம் கொண்டு ஹிரண்யகசிபுவை அவர் வதம் செய்வதாக புராணங்களிலே குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவில் மட்டுமன்றி உலகின் பல்வேறு நாகரிகங்களில் தொன்மக்கதைகள், மிருக முகம் கொண்டு, மிருக உடல் கொண்ட பல்வேறு கடவுளர்கள் வழிபடப்பட்டிருக்கிறார்கள். உலகின் தொன்மையான நாகரிகங்களில் ஒன்றான எகிப்திய நாகரிகத்திலே சிம்ம முகத்தினை கொண்ட ஒரு பெண் கடவுள் வழிபடப்பட்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு நாகரிகங்களில், பல்வேறு நிலப்பகுதிகளில் குறியீடுகள், குறிப்பாக சிம்மத்தை குறியீடாக கொண்ட பல்வேறு கடவுளர்கள் வழிபடப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது சிம்மம் என்கிற கானகத்தின் அரசன் மனித சமுதாயத்தில் பல்வேறு கலாச்சாரங்களில் ஒரு அச்சுறுத்தலுக்குரிய, ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு அளவினை தாண்டி ஒரு வீரத்தின், ஒரு ஆளுமை திறனை வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான குறியீடாக மாற்றப்படுகிறது. இந்த மாறுபாடு என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்பாடாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் புராண இலக்கியங்கள் ஏற்கனவே நாம் சொன்னது போல திருமாலனுடைய அவதாரம் நிகழ்த்தப்பட்டது. இதே போல மற்ற இந்திய மதங்களில் இந்த சிம்மமானது முக்கியமான குறியீடாக கருதப்படுகிறது. புத்த மதத்திலே முக்கியமான குறியீடு சிம்மம். புத்தர் சாக்கிய அரச குலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சாக்கியர், சாக்கியா என்றால் கூட சிம்மம் என்றே பொருள். இந்த அளவிலே பல்வேறு மதங்களில் இவ்வாறு சிம்மம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
சமண மதத்திலே கூட சிம்மத்திற்கு ஒரு இடம் உண்டு. மகாவீரரை பல சிற்பங்களில் நாம் சிம்மத்துடன் கூடியவராக நாம் அடையாளம் காண்கின்றோம். பிற்காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு மதங்களில், சீக்கிய மதங்களில் அந்த சிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயரினை உடையவர்கள், அந்த சீக்கிய மதத்தவர்கள், அவர்கள் சிங் என்பதை இந்த சிங்கம் என்ற பொருள் சொல்லிலிருந்தே வந்ததாக கருதுகிறார்கள். இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்களில் சிம்மம் என்ற குறியீடு தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். புத்த மதத்திலிருந்து தோன்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிம்மத்தை உடைய ஒரு சின்னமானது இன்று நம் இந்திய அரசாங்கத்தின் இலச்சினையாக பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அசோகர் காலத்தில் சாரநாத் என்ற இடத்திலே ஒரு ஏரியில், ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் நிறுவிய அந்த தூணானது இந்திய அரசாங்கத்தின் தற்போதைய இலச்சினை. இந்த தூண் ஆணவதத்தா என்கிற ஒரு ஏரியில், ஏரிக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த இந்த தூணானது புத்தர் தான் மெய்ஞான நிலையை அடைந்த பின்பு தர்மத்தை முதன் முதலில் உலகிற்கு கூறிய இடமாக கருதப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்திலே அசோக பேரரசர் இந்த தூணை நிறுவுகிறார். அந்த தூணின் மூன்று மேல் பகுதியிலே மூன்று தளங்களாக அவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்பகுதி அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அந்த தாமரை என்கிற மிக முக்கியமான, இந்திய நிலத்தில் தாமரை மிக முக்கியமான குறியீடாக கருதப்படுகிறது. இந்தியாவின் மலராகவும் அது அறியப்படுகிறது. அதற்கு மேலுள்ள ஒரு வட்ட வடிவ பகுதியிலே நான்கு திசைகளுக்கும் பிரிக்கப்பட்ட விலங்குகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. எருது, குதிரை, சிம்மம், யானை என்கிற நான்கு விலங்குகள் பொருத்தப்பட்டு நடுவிலே அந்த சக்கரமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே தான் நான்கு திசைகளையும் நோக்கியவாறு நான்கு சிம்மங்கள், கர்ஜித்தபடியே அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஏரியானது புத்த மதத்தின் தொன்மங்களின் படி இந்த உலகின் மையப்பகுதியாக கருதப்பட்டு அங்கே புத்தர் தன்னுடைய மெய்ஞான பாதையை, தர்மத்தை உலகுக்கு போதித்தார் என்று புத்த மத தொன்மங்கள் நமக்கு கூறுகின்றன. அங்கு அதன் நினைவாக எழுப்பப்பட்ட சின்னமானது சிம்மத்தை கொண்டிருக்கின்றது. அந்த சிம்மத்தை நாம் தொடர்ச்சியாக இந்திய இலச்சினையாக நாம் பயன்படுத்துகிறோம். இப்பொழுது நாம் உணர வேண்டியது, ஒரு அமைதியை, ஒரு அகிம்சையை, அன்பை போதித்த ஒரு புத்த மதமானது கானகத்தின் அரசன் என்று கருதப்படக்கூடியதும், கொடிய விலங்காக மக்கள் அஞ்சுவதுமாகிய ஒரு சிம்மத்தை ஒரு தர்மத்தின், ஒரு அறத்தின் ஒரு சின்னமாக நிறுவுகிறது. இது ஒரு முக்கியமான காலகட்டமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது. எது அஞ்சப்பட்டதோ, எது கொல்லக்கூடியதோ, அதுவே ஒரு ஆளுமையை, ஒரு அன்பை, அறத்தை போதிப்பதாக அமைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் முக்கியமான வரலாற்று காலகட்டம் என்றே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த முக்கியமான காலகட்டம், அதனை தொடர்ந்து அசோகருடைய காலகட்டத்தை தொடர்ந்து அமைக்கப்பட்ட பேரரசுகள் அனைத்திலுமே சிம்மம் ஒரு முக்கியமான குறியீடாக உருவெடுக்கிறது. அதாவது வேத காலகட்டத்திலே வேத இலக்கியங்களிலும் பாடல்களிலும் சிம்மத்தை சிறப்பான ஒரு கடவுளர்களுடனும், ஒரு சிறப்பான சிறந்த மனிதர்களுடனும் ஒப்பிடப்பட்டு வந்த அந்த குறியீடானது பேரரசுகள் உருவாகி பெருநிலப்பரப்பில் மக்கள் வாழத் தொடங்கி ஒரு அரசாங்கங்கள் அமையும் பொழுது பல்வேறு குறியீடுகள் வழிபாட்டுக்குள்ளே வருகின்றன, கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுக்குள் வருகின்றன. தொடர்ந்து அரசாட்சியில் அவை மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. இந்த அசோகருடைய காலகட்டம் என்பது அதனை தொடங்கிற்று என்பதாக கூட நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் புத்தருடைய செய்தியான அந்த அறத்தை, தர்மத்தை சிங்கத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவதன் மூலமாக எது வலியதோ அது அறத்தை நிலைநாட்டுவது என்கின்ற கருத்தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடையே நிலைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாரணா தூண் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிம்மத்தை உடைய தூண் பிற்காலத்திலே பேரரசுகளுடைய, அரசர்களுடைய
அரசவையிலும் சரி அவர்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் நிகழ்ச்சிகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறியீடாக மாற்றம் பெற்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த கருத்தாக்கத்தை கொண்டு நாம் ஆய்ந்தோமானால் நமக்கு மிக எளிதான ஒரு விடை கிடைக்கின்றது. குறிப்பாக அரியணை அல்லது சிம்ஹாசனம். இந்த அரியணை அரி என்ற சொல்லுக்கு சிம்மம் என்றே பொருள். சிம்ஹாசனம் என்பது சிம்மத்தை உடைய ஆசனம். இது ஒரு ஆட்சி பீடத்தின் அதிகாரத்தின் ஒரு அரசனின் குறியீடாக கருதப்பட்டு வருகிறது. இன்றளவிலும் கூட பதவியில் அமர்வது அரியணையில் அமர்வது என்ற சொல்லை பயன்படுத்தியே அனைவரும் சுட்டுகின்றனர். சிம்ஹாசனம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக அரசர்கள் அந்த கால வாழ்க்கையில் இருந்து வந்தது. பொதுவாக சிம்ஹாசனம் என்பதும் அரியணை என்று தமிழில் வழங்கப்படக்கூடியதும் ஆகிய ஒரு ஆசனமானது அரசன் மட்டுமே அமரக்கூடிய ஒரு இருக்கை. அரச மரபிலே வந்தவர்களுக்கு உண்டாகவே அவர்களுக்காகவே அமைக்கப்பட்ட அந்த இருக்கையானது சிம்மங்களை உடைய கால்களை உடையது என்று பொதுவாகவும், அவை இல்லை என்றால் அந்த இருக்கையின் பின்பக்கத்திலே அலங்கார தோரணங்களை கொண்டு அவற்றிலே சிம்மத்தை பொறித்து காணப்படுவதாகவும் பொதுவாக வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இந்தியாவின் பல்வேறு தொன்மையான ஓவியங்களிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரண்மனைகளில் இருக்கக்கூடிய இருக்கைகளை பார்த்தோம் என்றால் சிம்மம் இல்லாத ஒரு அரியணையோ ஒரு ஒரு இருக்கையோ நாம் காண முடியாது. ஆட்சி பீடத்தில் அமர்வது என்பது அரியணையில் அமர்வதுதான் என்கின்ற அளவிலே அந்த கருத்தாக்கம் பன்னெடுங்காலமாக இங்கே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்திலே தான் அரசன் என்பவன் அரியணையில் அமர்ந்து தன் ஆட்சியை செலுத்துகின்றவன், தன்னுடைய கட்டளைகளை பிறப்பிக்கின்றவன், தன்னுடைய மக்களை வழி நடத்துபவன் என்ற பொருளிலே அந்த இருக்கையானது அரசன் அமர்ந்திருந்தாலும் அரசன் அந்த இடத்திலே இல்லை என்றாலும் கூட அரசனுக்கு உண்டான அரசன் அமரக்கூடிய இருக்கை என்பதனால் அதற்கு வழங்கப்பட்ட மரியாதை குறித்து எண்ணற்ற தகவல்கள் நமக்கு வரலாற்றிலே கிடைக்கின்றன. அதற்கு பெயர் அரியணை அல்லது சிம்ஹாசனம் என்று வழங்கப்படக்கூடிய அந்த இருக்கை சிம்மத்தை குறியீடாக கொண்டது என்பது நாம் முக்கியமாக கருதப்பட வேண்டியது. கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்பது அந்த இருக்கையானது சிம்மங்களை தன்னுள்ளே கொண்டது அல்லது சிம்மத்தை தன்னுடைய இருக்கையில் ஒரு குறியீடாக ஒரு இலச்சினையாக அமைத்துக் கொண்டது என்றே கூற வேண்டும். இவ்வாறு இந்திய பண்பாட்டு பரப்பில் பல இடங்களிலும் சிம்மம் தன்னுடைய முக்கிய இடத்தை பிடித்து கொண்டது என்று கூற வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மரபு வந்து கொண்டிருப்பதனால் பல்வேறு பெயர்களை கொண்டு சிம்மத்தை சுட்டுவது என்பது பன்னெடுங்காலமாக எழுந்து வந்த ஒரு மரபாக இருக்கின்றது. அவ்வாறு எந்தெந்த சொற்களால் இந்த கானகத்தின் அரசன் என்று கருதப்படக்கூடிய சிங்கம் வழங்கப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அமரகோஷம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் ஒன்று. அமரகோஷத்திலே வடமொழியில் சிங்கத்திற்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றன. சிம்ஹா, மிருகேந்திரா, பஞ்சஸ்யோ, கேசரி, ஹரி, ஹரியக்ஷா, மிருகரிப்பு, காண்டீரவா, மிருகாதிபதி, மிருகாசனா போன்ற பெயர்கள் நமக்கு அமரகோஷத்தில் கிடைக்கின்றன. இந்த அமரகோஷமானது 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று ஆய்வாளர்களால் கருதப்படுகின்றது. அதாவது ஒரு ஒரு விலங்கினையோ ஒரு பறவையினையோ அல்லது ஒரு ஒரு குறியீட்டினையோ பல்வேறு பெயர்களால் வழங்கப்படுவது என்பது அதனுடைய மேன்மையை மேலும் மேலும் உயர்த்தியும் அதனுடைய இன்றியமையாத தன்மையை தொடர்ந்து சுட்டிக்காட்டும் ஒரு மரபாகவும் இந்திய நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஒரு சிறு பரப்பிலேயே சிங்கங்கள் இன்றைக்கு நமக்கு காண கிடைக்கின்றன. ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில் இந்திய நிலப்பரப்பு முழுவதுமாக சிங்கங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றே கருதுகிறார்கள். ரிக்வேத காலகட்டத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த மட்டில் அந்த பல்வேறு பெயர்களை சிம்மத்தினுடைய பெயர்கள் பலவற்றை சிம்மத்தை பற்றிய குறிப்புகள் பலவற்றை நாம் பார்த்திருந்தாலும் கூட அதை வைத்துக் கொண்டு அங்கு வழங்கப்பட்ட சிந்து நதியின் பகுதிகளில் இப்பொழுது சரஸ்வதி நாகரிகம் என்று கருதப்படக்கூடிய அதனுடைய பகுதிகளில் கங்கை சமவெளி பகுதிகளில் சிங்கங்கள் இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் யூகிக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் எதுவும் இதுகாலம் கிடைக்கவில்லை என்றாலும் தற்பொழுது
குஜராத் மாநில பகுதியில் இந்த சிங்கங்களுடைய கிர் வன பகுதியிலே சிங்கங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றன. இது தவிர வேறு பகுதிகளில் சிங்கங்கள் இல்லை. அதற்கு இயற்கையான வாழ்விடமாக அவை இல்லை என்றே கொள்ள வேண்டும். தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில் வரலாற்று ரீதியாக இங்கே சிங்கங்கள் இருந்ததற்கான சான்றுகள் ஏதும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. மற்ற விலங்குகள் கானக விலங்குகள் இருப்பினும் சிங்கம் கானகத்தின் அரசனாக கருதப்படக்கூடிய சிங்கம் என்பது தென்னிந்தியாவில் இல்லை. ஏன் தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளில் சிங்கம் தன்னுடைய வாழ்விடமாக கொள்ளவில்லை? ஆயினும் தென்னிந்தியாவில் குறிப்பாக பண்டைய தமிழ் இலக்கியங்களில் சிங்கத்தை பற்றிய அதனுடைய ஆளுமையை பற்றிய குறிப்புகள் எண்ணற்ற குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றன. தமிழ் இலக்கிய மரபிலே நமக்கு முக்கியமாக இடம் கொண்ட அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, ஐங்குறுநூறு ஆகிய இலக்கியங்களில் சிம்மத்தை பற்றிய குறிப்புகள் தொடர்ச்சியாக நமக்கு காண கிடைக்கின்றன. அதே போன்று நாம் ஏற்கனவே பார்த்த அதே போன்று அரசர்களுடைய வீரத்தை, அவர்களுடைய கம்பீரத்தை, ஆளுமை திறனை சிம்மத்துடன் ஒப்பிட்டு புலவர்கள் பாடல்கள் பாடியிருக்கின்றனர். இந்த புலவர்கள் யாரும் யாரேனும் அந்த சிங்கத்தை நேரில் பார்த்தார்களா, அவர்கள் அந்த விலங்கினை பற்றிய அறிவினை கொண்டிருந்தார்களா என்றால் அதற்கு நமக்கு தெளிவான விடை என்பது கிடையாது. ஆயினும் தொன்மங்களின் அடிப்படையிலேயே இவை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் யூகிக்க முடிகிறது. ஏனென்றால் சிங்கத்தை வாழ்விடமாக கொள்ளாத நிலப்பரப்பிலே கூட சிங்கம் ஒரு முக்கியமான குறியீடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால் சிங்கத்தை பற்றிய அறிமுகம் இல்லை என்றாலும் அது தொடர்ச்சியாக தன்னுடைய நம்முடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டு தளத்தில் அவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்ற காரணத்தினாலே இவர்களும் சிம்மத்தை தாங்கள் கண்டிருக்காவிட்டாலும் கூட தன்னுடைய அரசர்களை போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது சிம்மத்துடன் ஒப்பிட்டிருக்கிறார்கள் என்றே நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆக தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியங்களிலும் சிம்மம் ஒரு முக்கிய விலங்காகவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த மரபானது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த ஒரு மரபு. தமிழிலே தமிழ் நாட்டின் அரசர்கள் பலரும் சிங்கங்களுடன் ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்று காலத்திலே வரும்பொழுது சிம்மத்தை பெயர்களை கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்லவ மன்னர்கள் அவர்களுடைய அரசாட்சியில் சிங்கம் ஒரு முக்கியமான குறியீடு. அதை பற்றி நாம் குறிப்பிட போகிறோம். பெயர்கள் கூட சிம்மத்தை கொண்டதாக இருந்திருக்கின்றது. சிம்ம விஷ்ணு என்றும், நரசிம்மவர்மன் என்றும், ராஜசிம்மன் என்றும், சிம்மவர்மன் என்றும் பெயர்களை கொண்ட மன்னர்கள் நமக்கு வரலாற்றிலே காண கிடைக்கிறார்கள். பல்லவரசர்களுடைய பெயர்கள் அவ்வாறு நமக்கு கிடைக்கின்றன. சோழ மன்னர்கள் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு புலியை தங்களுடைய இலச்சனையாக கொண்ட சோழ மன்னர்கள் மாறி மாறி தங்களுக்கு பட்டப்பெயரினை கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டப்பெயரானது ராஜகேசரி, பரகேசரி என்ற இரு பெயர்களை தொடர்ச்சியாக மன்னர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஒரு தந்தை ராஜகேசரி என்றால் அவனுக்கு அடுத்து வருகின்ற மகன் பரகேசரி, அவனுக்கு அடுத்தவன் ராஜகேசரி என்று ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்வார்கள். ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் அது. அந்த கேசரியானது சிம்மம் என்றே பொருள்படும். கேசரி என்றால் சிங்கம். இந்த மரபினை உடையதாக சோழ மரபு நமக்கு காண கிடைக்கின்றது. இதே போன்று பிற்காலத்திலே வந்த மன்னர்கள் கூட தங்களுடைய பெயர்களிலே சிம்மத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீரமும் ஆளுமையும் பல்வேறு மிருகங்களுடன் ஒப்பிடப்பட்டாலும் கூட பெயர் என்று வரும்பொழுது அவர்கள் சிம்மத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் சிம்மம் காட்டு விலங்குகளின் கானகத்தின் அரசன் என்று கருதப்படக்கூடியதாக இருப்பதா என்றே நாம் கொள்ள வேண்டும். தமிழிலே தமிழ் மொழியில் சிம்மத்திற்கு பல்வேறு பெயர்கள் இருந்திருக்கின்றனவா என்றால் ஆம், நிச்சயம் இருக்கின்றது. சிங்கம் என்ற சொல் தமிழ் சொல்லாக இல்லை. சீயம் என்ற சொல்லே சிங்கத்தை சுட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அரிமா என்ற பெயர் இருந்திருக்கிறது. அதாவது ஹரி என்பது தமிழிலே அரி என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அரி, ஆளி, காண்டீரவம், கேசரி, சீயம், பஞ்சநாமம், மடங்கல், மிருகாதிபதி, வயப்புலி, வயப்போத்து, வயமா என்று திவாகர நிகண்டு இந்த சிம்மத்திற்குரிய பல்வேறு பெயர்களை பட்டியலிடுகிறது.
இந்த பட்டியலை நாம் நோக்கும் பொழுது சிம்மத்தின் மீதான ஒரு வியப்பினை நாம் தெரிந்து கொள்வதற்காகவே இவ்வாறான பெயர்களை நாம் கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த இலக்கியங்களில் காணப்படுகின்ற சிங்கத்தை சுட்டுகின்ற சொல்லானது தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் சிம்ஹாசனம் அல்லது அரியணை என்ற அளவிலே அவற்றினை பார்த்தோம். தமிழ் மன்னர்கள் அரியணையில் அமர்ந்துதான் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அவர் அமரக்கூடிய இருக்கையானது அரியணை என்றே அறியப்பட்டிருக்கிறது. அரி என்றால் ஏற்கனவே சொன்னது போல சிம்மத்தையே சுட்டும். இந்த அரியணையானது தொடர்ச்சியாக ஒரு அடையாளத்தின், ராஜ்ய பீடத்தின், ஆட்சி வாரத்தின் ஒரு குறியீடாக கருதப்பட்டிருக்கிறது. மதங்களுக்குள்ளே இவற்றிற்கான குறியீடுகள் காணப்படுவது உண்டா என்று கேட்டால், ஆம், அங்கேயும் நமக்கு சிம்மத்தை பற்றிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரியணையை ஒட்டிய ஒரு குறியீடு கிடைக்கின்றது. பொதுவாக இந்திய மதங்களில், குறிப்பாக சைவ வைணவ மதங்களிலும் சரி, புத்த மத ஜெயின மதங்களிலும் சரி, அவர்களுடைய நிறுவனர்கள் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின் புத்த மதத்திலும் ஜெயின மதத்திலும் எண்ணற்ற துறவிகள் அவர்களுடைய சீடர்கள் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். சைவ வைணவ மரபிலும் சைவ வைணவ மரபிலும் அவ்வாறான அமைப்புகள் தோன்றியன. இந்த அமைப்புகள் அதாவது தங்களுடைய சமய கொள்கைகளையும் சமயத்தனையும் பரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனங்கள் அல்லது மடங்கள், அவற்றினுடைய தலைவராக கருதப்பட்ட துறவி மடாதிபதி என்று அழைக்கப்பட்டார். அவர்கள் அமர்வது ஒரு பீடத்தில் என்பதால் அவர்கள் பீடாதிபதி என்று வழங்கப்பட்டனர். அவர்கள் பல இடங்களில் சிம்ஹாசனாதிபதிகள் என்றே அறியப்பட்டனர். அதாவது அந்த ஒரு ஒரு மத பிரிவிற்கு, அந்த ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு, அந்த நிறுவனத்தை, அந்த மத நிறுவனத்தை அல்லது மடத்தை பின்பற்றுபவர்களுக்கு அந்த மடத்தின் துறவிகள், தலைமை துறவிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசராகவே கருதப்பட்டனர் என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கை கூட சிம்ஹாசனம் என்றே வழங்கப்பட்டது. இன்றைக்கு கூட பல்வேறு துறவிகள் அமர்கின்ற அந்த வெள்ளி இருக்கையை பார்க்கும் பொழுது அங்கே சிம்மம் நிறுத்தப்பட்டிருக்கும், நிறுவப்பட்டிருக்கும். ஆக இந்த சிம்ஹாசனம் அல்லது அரியணை என்ற கருத்தாட்சியானது, கருத்தாக்கமானது அரசர்களுக்கு மட்டுமன்று மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக கருதப்படுகின்ற மத தலைவர்களும் துறவிகளும் அமரக்கூடிய ஒரு இருக்கையாகவே தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ராமானுஜர் அவர் ஏற்படுத்திய அந்த மடாதிபதி மரபுகள், அவர் அமர்த்திய மடாதிபதிகளை அவர் சிம்மாசனாதிபதிகள் என்றே வைணவ பாரம்பரிய நூல்கள் கூறும். ஆக அரசனானவன் தன்னுடைய அரியணை அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்து தன்னுடைய அரசாங்க கடமைகளை நிறைவேற்றுபவனாக கருதப்படுகிறான். மத தலைவர்களும் துறவிகளும் தங்களுடைய சமய கொள்கைகளையும் தத்துவங்களையும் மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியை கொண்டவர்களாக, அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துபவர்களாக காணப்படுகிறவர்கள். அவர்கள் அமர்ந்து தங்களுடைய கொள்கைகளை நிறுவும் ஒரு அமைப்பானது தன்னுடைய சிம்மாசனம் அல்லது தன்னுடைய அரியணையில் அமர்ந்து அந்த செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றே கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த இடத்திலே நமக்கு சிம்மாசனமானது, அரியணையானது மிக முக்கியமான ஒரு குறியீடாக கருதப்படுகிறது. அதே போல தமிழக மன்னர்களை பொறுத்த மட்டில் சிம்மத்தை ஒரு குறிப்பிட்ட அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய சில அரசு மரபுகள் உண்டு. குறிப்பாக காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பல்லவர்கள் ரிஷபம் என்று அழைக்கக்கூடிய காளையையும் சிங்கத்தினையும் தங்கள் முத்திரையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். எந்த காலம் கட்டம் வரை எந்த குறியீட்டினை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறித்தான குழப்பங்கள் நேர்ந்த பொழுது வரலாற்றாசிரியர் காலம் சென்ற முனைவர் மீனாட்சி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறார். அதாவது பல்லவ மன்னர்கள் தங்களுடைய தலைநகரில் இருந்து ஆணைகளை வெளியிட்ட பொழுது அவர்கள் ரிஷபத்தினை அதாவது காளையை அவர்கள் குறியீடாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். போருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது போர் முகாமிட்டிருக்கும் பொழுதோ வெளியிட்ட ஆணைகளில் அவர்கள் சிங்கத்தினை குறியீடாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது இலச்சினையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன கருத்தை நாம் பெற முடியும் என்றால், அவர்கள் தங்களுடைய படையையே ஒரு சிம்மத்தினுடைய ஒரு படை குழுவாக
கருதியிருக்க முடியும் அல்லது கருதியிருக்க கூடும் என்ற கருத்தினை நாம் பெற முடிகிறது. அதேபோல கட்டிடக்கலையில் பல்லவர் கால கட்டிடக்கலையில் அவர்கள் கோயில்களில் அமைத்த தூண்கள் அனைத்திலுமே அவர்கள் சிம்மபாத தூண்கள் அதாவது சிம்மத்தை அடித்தளமாக கொண்டு அதன் மீது எழுப்பப்பட்ட தூண்களை அமைத்திருக்கிறார்கள். சாரநாத் தூணிலில் சிங்கம் மேலே அமர்த்தப்பட்டிருக்கிறது. பல்லவர் காலத்திலே அது சிம்மபாத தூண் அதாவது அடித்தளத்திலே சிம்மத்தை உடைய ஒரு தூணாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சோழர் காலத்திலே அரசர்கள் பட்டப்பெயர்களில் சிங்கத்தை சிம்மத்தை உடையவர்களாக இருப்பினும் கட்டிடக்கலையை பொறுத்த மட்டில் அவர்கள் சிங்கத்தை பயன்படுத்தவில்லை. இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது யாளி என்று வழங்கப்பட்ட ஒரு தொன்ம விலங்கினை அவர்கள் தங்களுடைய தூண்களில் அடித்தளமாக பொறிக்கிறார்கள் அமைக்கிறார்கள். சோழர்கால கோயில்களே இவ்வகையான தூண்களை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த யாளி என்ற ஒரு விலங்கானது ஆளி என்று நாம் ஏற்கனவே தமிழிலே சிங்கத்திற்கு பெயர் உண்டு என்று பார்த்தோம். அதை ஒட்டியார் போல் இது யாளி என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த யாழியினுடைய உருவ அமைப்பை பார்த்தால் அது சிம்மத்தினுடைய உருவ அமைப்பினையும் யானையை போன்றே துதிக்கையினையும் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இந்த யாழியை குறித்து மிக சுவாரஸ்யமான கதைகள் தொன்மங்கள் உண்டு. புராணங்களிலே கூட இந்த யாழி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மிருகமாக கருதப்பட்டிருக்கிறது. சிம்மமும் யானையும் இணைந்த ஒரு அமைப்பாக யாழி காணப்படுகிறது. யாழியிலே கூட பல வகைகள் உண்டு. மகர யாழி, சிம்ம யாழி என்று வகைகளை கூறுவார்கள். பெரும்பாலும் சோழர்கால கட்டிடக்கலையில் கோயில்களில் அந்த யானை ஒத்த அமைப்பினை கொண்ட அந்த யாழி யானை சிம்மம் யானை இரண்டும் இணைந்த ஒரு உருவ அமைப்பினையே நாம் காண முடிகிறது. இவ்வாறாக தொடர்ச்சியாக இந்த உருவகங்கள் குறியீடுகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்விங்ஸ் என்று கூட சொல்வார்கள். மனித முகமும் சிம்ம உடலும் கொண்ட உருவங்கள், காளை மாட்டினுடைய தலையையும் மனித உடலையும் கொண்ட உருவங்கள் என்று குறியீடுகள் காலப்போக்கிலே நேரடியாக இல்லாமல் தொன்மமாக கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அவை பயன்பாட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று வரலாற்று போக்கினை நாம் இங்கே காண முடிகிறது. அதே போன்று பல்வேறு குறியீடுகள் வளமையையும் செழுமையையும் ஒரு மங்கள குறியீடாக கொண்ட பொருட்களை நம் முன்னோர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சோழர் காலகட்டத்திலே கோயில்களின் அதாவது கோயிலினுடைய வாயில் நிலையிலே அந்த கதவிற்கு மேலே இந்த மங்கள சின்னங்கள் பொறிக்கப்படுகின்றன. அதை அட்டமங்கல சின்னங்கள் என்றும் அஷ்டமங்கலம் அதாவது அட்டம் என்றால் எட்டு, எட்டு விதமான மங்கள சின்னங்களை கொண்டு அந்த அமைக்கப்பட்ட அந்த வாயில் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட மங்கள பொருட்களையே சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் கொள்ள முடியும். ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்ட அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலின் வடக்கு புற நுழைவாயிலில் அந்த கதவிற்கு மேலே இன்றைக்கும் சிற்பமாக இந்த அட்டமங்கல சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டமங்கல சின்னங்களுள் சிம்மமும் ஒன்று. அதாவது யானை, ரிஷபம், இடைச்சாமரம், சிங்கம், குத்துவிளக்கு, கொடி என்றெல்லாம் அவர்கள் அதை அமைத்து அதை சிற்பமாக ஆக்கி மேலே வைத்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே நாம் சொன்னது போல பயந்து கானகத்தின் விலங்கு அரசன் என்று கருதப்பட்ட ஒரு விலங்கானது மெல்ல மெல்ல ஆளுமை திறனை வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடாக உருவெடுத்து பிற்காலத்திலே அது அறத்தினை பேணி நின்ற பௌத்த மதத்தின் குறியீடாக, அகிம்சையை பேணி நின்ற சமண மதத்தின் குறியீடாக புராணங்களில் வழிபடப்பட்டு வந்து பிற்காலத்திலே அரசர்களுடைய இலச்சினையாக பயன்படுத்தப்பட்டு நாணயங்களில் அச்சிடப்பட்டு அவர்கள் அமர்கின்ற இருக்கையிலே இடத்தினை பிடித்து பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மங்களத்திற்குரிய அதாவது ஆஸ்பிஷியஸ்னஸ் என்பார்கள், ப்ராஸ்பெரிட்டி என்பார்கள் ஆங்கிலத்திலே, அதை வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு மிருகம் தொடர்ச்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று போக்கு என்பதையே நாம் கூற முடியும். இந்த அட்டமங்கலத்தை தொடர்ந்து வந்த பல்வேறு மதங்களில் மடாதிபதிகளால் பயன்படுத்தப்பட்ட ஆசனம் கூட சிம்ஹாசனம் என்றும் பீடம் என்றும் நாம் குறிப்பிட்டு அதை பேசினோம். சமீப காலங்களில் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொன்மம் என்று கருதப்படக்கூடியது சைவத்தின் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக கருதப்படக்கூடிய குமரகுருபரர். மிகச்சிறந்த கவியாகி இவர் பல்வேறு இலக்கியங்களை நமக்கு அளித்திருக்கிறார்.
இவர் காசிக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கின்ற மன்னனை காண செல்வதற்கு முன்னால் அங்கு இருக்கின்ற காளியினை வழிபட்டு காளி இவருக்கு ஒரு சிம்மத்தை அளித்ததாகவும் அந்த சிம்மத்தின் மீது அமர்ந்தே அவர் அங்கு ஆட்சி புரிந்த ஒரு இஸ்லாமிய மன்னனை சந்திக்க சென்றதாகவும் ஒரு கதை உண்டு. எனக்கு தெரிந்த மட்டில் சமீப காலங்களில் இந்தியாவில் வாழ்ந்த துறவிகளில் சிம்மத்தை வாகனமாக கொண்ட ஒரே துறவி குமரகுருபரர் என்றே கூற வேண்டும். இன்றைக்கும் கூட அவருடைய ஓவியங்களிலும் சிறிய சிற்பங்கள் பல்வேறு இடங்களில் அவருக்கு அமைத்திருக்கிறார்கள். அவர் சிம்மஸ்தின் மீதே அமர்ந்து அருள் பாலிக்கிறார் என்றே கூற வேண்டும். சிம்மத்தை வாகனமாக கொண்ட கடவுளர்கள் உண்டு. நாம் துர்கையை சொல்லலாம். அதுபோன்ற பல்வேறு கடவுளர்களுக்கு சிம்மம் வாகனமாக அமைந்திருக்கின்றது. மனிதர்களிலே, ஆன்மீக தலைவர்களிலே, சமயத்தை போதித்த தலைவர்களிலே, குருமார்களிலே குமர குருபரருக்கு சிம்ம வாகனம் அமைந்திருப்பது என்பது ஒரு குறியீட்டு அளவிலே மிகவும் முக்கியமானதாக கொள்ள முடியும். இந்திய துணைக்கண்டத்தில் நாம் பார்த்த குறியீடுகளின் போலவே நமது அண்டை நாடாகிய இலங்கையிலும் சிங்களம் என்று அந்த தீவினை அழைக்கிறோம். அந்த சிங்களத்தில் வாழ்கின்ற அந்த மக்கள் சிங்களர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த சொல்லும் சிங்கம் சிம்மம் என்ற சொல்லிலிருந்தே பிறந்தது. அதாவது இலங்கையை ஆண்ட விஜயபாகு என்ற மன்னன் வந்து இங்கிருந்து இங்கு மேற்கு வங்கத்திலே இருந்து சென்றதாக ஒரு தொன்மம் நிலவுகிறது. இந்தியாவின் அண்டை நாடாகிய சைனாவில் அந்த நிலப்பரப்பில் சிங்கங்கள் வாழ்ந்ததற்கான எந்த தடயங்களும் இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய கலைமரபில் பௌத்த மத கோயில்களில் சிம்மம் மிக முக்கியமான குறியீடாகவே அமர்ந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து சென்ற புத்த மதம், அதை எடுத்துச் சென்ற புத்த துறவிகள் இந்த சிம்மத்தை ஒரு முக்கியமான குறியீடாக கருதி இங்கிருந்து அவற்றை எடுத்துச் சென்றிருக்கலாம். அதாவது சிம்மத்தை குறியீடாக அமைக்கும் ஒரு பழக்க வழக்கத்தை இங்கிருந்து அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது கிட்டத்தட்ட கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே, அதாவது புத்தருடைய காலத்திற்கு சற்று பின் கிமு 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பழக்கம் தொன்மையானதாக இருந்திருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. தொடர்ச்சியாக சீன நாட்டில் சிம்மம் இன்றும் ஒரு முக்கியமான குறியீடாகவே கருதப்படுகிறது. நவீன காலகட்டத்தில் நமது நாட்டில் சிம்மம் என்பது ஒரு முக்கியமான குறியீடாக இன்றும் இருந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சமீபத்தில் மத்திய அரசு ஏற்படுத்திய அந்த மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பில் அவர்கள் சிம்மத்தையே ஒரு குறியீடாக அமைத்திருக்கிறார்கள். அதனுடைய லோகோ என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய முத்திரை சிம்மமாக அமைந்திருக்கின்றது. பல விளையாட்டு குழுக்களினுடைய பெயர்கள் சிம்மத்தை ஒத்திருக்கின்றன. சமீப காலத்திய மிகவும் பிரபலமான விளையாட்டான ஐபிஎல் என்று அழைக்கக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக்கினுடைய சென்னை அணிக்கு அந்த சிம்மமானது ஒரு குறியீடாக அமைக்கப்பட்டிருப்பது என்றது நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய தகவல். ஏன் நவீன காலத்தை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த குறியீடுகள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருபவை. நவீன காலம் என்று கூட அதை கருதினால் கூட இந்த தொன்மை காலத்திலிருந்தே வழங்கப்பட்ட குறியீடுகள் இன்றளவும் நவீன காலத்திலும் மக்களால் மதிக்கப்பட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் வருகின்றன. பல்வேறு குறியீடுகள் இவ்வாறு புத்துருவாக்கம் பெற்று அவை நவீன காலத்தில் புழங்குகின்றன. இவை அனைத்தும் மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெரும் ஆதரவையும் பெற்றவையாக உள்ளன. இதுபோன்றே அந்த காலத்திலும் இந்த குறியீடுகள் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும், பார்க்கப்பட்டிருக்க வேண்டும், வியந்து பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றே நாம் கருத்தில் கொள்ள முடிகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு விலங்கினையோ பறவையோ தொடர்ந்து மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அவற்றை வியந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை கொண்டு இன்றும் ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கத்தை போல வீரமுடையவன், சிம்ம நடை உடையவன், சிம்மத்தை போல கர்ஜனை கொண்டவன் என்றெல்லாம் இன்றும் உருவகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இத்தனை தகவல்களையும் நாம் திரட்டி கொண்டு பார்த்தோமானால் இந்த சிம்மம் என்பது ஒரு முக்கியமான கருத்தாக்கம் உலகின் பல்வேறு நாகரிகங்களில் மட்டுமல்லி இந்தியாவிலும் சிம்மம் வரலாற்று ரீதியாக மிக முக்கியமான குறியீடாகவே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை நேரம் சிம்மம் ஒரு குறியீடாக எவ்வாறு இந்திய கலாச்சார மரபுகளில் பார்க்கப்பட்டது என்பதை குறித்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன்.
உங்களுடன் பகிர்வதற்கு இந்த நல்வாய்ப்பினை அளித்த நடன கலைஞர் முனைவர் லட்சுமி ராமசுவாமி அவர்களுக்கும் அவருடைய முத்ராலய அமைப்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.